ஆரம்பிக்கலாங்களா? இந்த விக்ரம் படத்துல இவரு சிற்பியா நின்னு பல சீன்களை செதுக்குனாரு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த சீன்லாம் எங்க காப்பி அடிச்சு பதுக்குனாரு அப்படின்றத பார்க்க போறோம். அதே மாதிரி பெரிய பெரிய ஓட்டை உள்ள லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத அலசி ஆராய போறோம். மினி அட்லி அப்படின்னு அழைக்கப்படுற நம்ம லோகேஷ் அண்ணனுக்கும் அட்லி சாருக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குங்க. அவரு வழக்கமா சீன்ஸை தான் காப்பி அடிப்பாரு, ஆனா நம்மால ஒவ்வொரு படத்துல இருந்து ஒவ்வொரு கேரக்டரை மட்டும் அப்படியே கிராப் பண்ணி அதை தூக்கி வைப்பாப்ல. நல்லா பாருங்களேன், ஜோக்கர் அவர் கேரக்டர்ல இருந்தான் காப்பி அடிச்சிருக்காப்ல, அந்த வாயில விரல விட்டு சிரிக்கிற மாதிரி அந்த சில மூணு சீன்ஸ் எல்லாம் காப்பி அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸ்ல அந்த பேட்மேன்ல வர தாத்தா பேரப்புள்ளி உட்காந்து தூரமா உட்காந்து பாத்துக்கிட்டு இருப்பாப்ல, அதே மாதிரி சீனை இந்த படத்துல கிளைமேக்ஸ் ஆச்சு முடிச்சிருக்காரு நம்ம வந்து சுயமா யோசிக்கக்கூடிய லோகேஷ்னே. இவனை நம்பி ஒரு வரணும் வைக்க முடியல, இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருடி திருட்டு போயிடுறான். நம்ம லோகேஷ் அண்ணனோட யூனிவர்ஸ் இங்கிலீஷ் படத்தை மட்டும் தான் காப்பி அடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்ல. ஒரு சீன்ல நம்ம கமல்ஹாசன் சார் ஒரு பீரிங் வண்டியை ஏத்தி தள்ளுவாரு, அப்ப வந்து பாம்பு வெடிச்சு பவுன்ஸ் ஆகி போய் வெடிக்கும். இந்த சீன் பாக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். இந்த சீனை எங்க இருந்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னா ரசீன் படத்துல இருந்து காப்பி அடிச்சிருக்காங்க. ஆமா, அந்த படத்தோட பேரு T-34. டவுட்டா இருந்தா இந்த சீனை பாருங்க, உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக இந்த படத்துல வரக்கூடிய அந்த சந்தனம் கேரக்டர், எல்லாரும் புகழக்கூடிய அந்த விஜய் சேதுபதியோட கேரக்டரை எங்க இருந்து காப்பி அடிச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நடிச்ச சூதுகவும் படத்துல வர ஒரு ரவுடி டாக்டர் கேரக்டர். அவர் யாரும் பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட அண்ணனாவே நடிச்சிருப்பாப்ல. அவருமே பேஷன்ஸ்ல அந்த என்ன என்ன வியாதி அப்படின்னு கேக்குறது, அப்புறம் வந்து காமெடி பண்றது, இந்த சீன்ஸும் சரி அந்த கேரக்டரும் சரி அப்படியே அதுல இருந்தே காப்பி அடிச்சிருக்காரு. போய் இந்த டாக்டரை பாரு, சீட்டை கொடுத்தா காசு ஆக மாட்டாரு சரியா. இதுல வந்து ஒரு சீன் இருக்கும், அவர் வந்து வாயில ஒரு முட்டாயை போட்டு கடிச்சு திம்பாரு, கேட்டா அது பயங்கரமான போதை பொருள் வாங்கி அதை சாப்பிட்ட உடனே பாப்பா ஸ்பினாச்சை சாப்பிட்ட மாதிரி பவர் ஆகி பல வேத்தை அடிச்சு தும்சம் பண்ணுவாப்ல. இந்த சீனை எதுல இருந்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லியோன் அப்படின்ற மூவில இருந்து தான் காப்பி அடிச்சிருக்காங்க. சேம் இதே மாதிரி அவர் வாயில போதை பொருளை போட்டு மென்ன உடனே அவர் பல பவர் வந்துடும். ஆனா வந்துட்டு அதே மாதிரி துப்பாக்கி கடிச்சு சுட்டா கண்டுபிடிச்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மூஞ்சி மூஞ்சியா குத்துற மாதிரி வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அவ்வளவுக்கு நம்ம கேஜிஎஃப்ல வந்து துப்பாக்கி எடுத்து சக்கு புக்கு சக்கு புக்குன்னு ஒரு 100-150 பார்ட்ஸ் அசம்பிள் பண்ணி சிக்கு சிக்கு சிக்குன்னு சுட்டுட்டு கடைசியில் சிகரெட்டை பார்த்த வைப்பாப்ல. இதே சீனை அப்ரூவ்டாக எடுத்து காவி பண்ணியிருக்காங்க. அந்த சீன்ல அந்த ஃபேஸ் மாஸ்கை கழட்டிட்டு ஃபேஸை ரிவீல் பண்ணிட்டு இந்த சீனை எதுல இருந்து காப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணி ஈஸ்ட்ல ப்ரொஃபசர் வந்துட்டு இதே மாதிரி மாஸ்க் போட்டிருப்பாப்புல, இதே மாதிரி ஃபேஸை ரிவீல் பண்ற ஒரு சீன் ஒன்று இருக்கும், பப்ளிக் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த சீனை அங்க இருந்ததே அப்படியே கார்பன் காப்பி அடிச்சு நம்ம லோகேஷ் யூனிவர்ஸ்ல இன்சர்ட் பண்ணிருக்காரு நம்ம அண்ணே. மாங்காய் திருட்டுனா தப்புனே, திருட்டு மாங்காய் தான் ஜாஸ்தி. அந்த ரோலெக்ஸ் சார், சார் ரோலெக்ஸ் சார் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த சீனை எதுல இருந்து காப்பி அடிச்சிருக்காங்கன்னா புஷ்பால இருந்து காப்பி அடிச்சிருக்காங்க. அது வேற யாரும் நடிக்கல, அது வந்து நம்ம ஃபகத் ஃபாசில் சார் தான் ஆபீசரா இருப்பாரு. அப்ப கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க நம்ம புஷ்பா அவர்கள் போயிருப்பாங்க. அப்ப வந்து சொல்லுவாப்புல, அப்ப வந்து சார் சார் குறையுது சாருன்னு கூப்பிடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சீனை தான் அப்படியே காப்பி பண்ணி இதுல வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து கமல்ஹாசன் சார் கொல்ற அந்த வீடியோலாம் காட்டுவாங்க ஃபகத் ஃபாசிலுக்கு. அதன் பிறகு ஃபோட்டோக்கள்லாம் கையில் பல ஃபோட்டோக்களை கொடுத்துருப்பாங்க. கொடுத்த எல்லா ஃபோட்டோஸும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சூட்டப்போ எடுத்து அதே கோட் சூட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க பார்த்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோவே வச்சுருக்காங்க. ஏங்க இதுக்கு கூட செலவழித்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் வச்சு ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, பூராமே பிக் பாஸ் ஃபோட்டோவை யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதையும் உத்து உத்து ஃபகத் ஃபாசில் பார்க்குறாப்புல, ஆனால் அப்போலாம் அவர் தெரில. பட் வந்து இன்டர்வல் சீனில் அந்த மூஞ்சியில் பொத்திருக்க சாக்ஸை சரக்குன்னு உருவுறாரு பார்த்துங்க கமல்ஹாசன் சார். அப்போ பார்த்துட்டு தேர் லிவ்ஸ் எ கோஸ்ட், இவரு தான் வந்து விக்ரம், இவரோட பயங்கரமான ஃபேனு அப்படின்னு சொல்கிறாப்புல. இது எந்த அளவுக்கு ஏன் மூஞ்சியை கட்டினாதான் தெரியுமா, ஃபோட்டோவில் பார்த்தா இவருக்கு வந்து அடையாளம் தெரியாதா, இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுட்பால் தான் வெறி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணுகளுக்கு மத்தியில் நம்ம பிகில் அவர்களை தெரியல. பிகில் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ரொனால்டோ ரிவால்டினோ மாதிரி இருக்காப்புல, அவரை தெரியாத ஒரு ஃபுட்பால் வீராங்கனைகள். அதே மாதிரி தான் இவரை இன்ஸ்பயர் ஆகி போலீஸ் வேலைக்கு வந்த ஃபகத் ஃபாசிலுக்கு விக்ரம் யாருன்னே தெரியலையா. இதில் ஆல்ரெடி வந்துட்டு இவர் வந்து மறைஞ்சிருந்தே வளர்ந்துக்கிட்டு இருக்காரு. இவர் எதுக்கு வந்து குடியாரனா காட்டுறாங்க, இவர் எதுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு கூட வந்து ஜல்சா பண்ணுற மாதிரி சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க, வீட்டில் வந்துட்டு மறுமல்ட்ட தகராறு பண்ணுற மாதிரிலாம் வச்சுருக்காங்கன்னு தெரில. இவர் வந்து கம்முன்னு மறைஞ்சிருந்து கொண்டிருந்தாலே இவர் யாருமே தேடி இருக்க மாட்டாங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் செத்துருப்பாங்க, அவங்கள தேடவே மாட்டாங்க. பாவம் இவர் வயசானவர், இவருக்கு ஒரு பேக்ரவுண்டே இருக்காங்க, ஆனால் இவரை போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்குமோ, இவர் கொண்டாரா அவர் கொண்டாரா ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவர் இந்த படத்தோட ஹீரோ, ஸ்கிரிப்ட்ல வந்து அப்படித்தான் எழுதி கொடுத்திருப்பாங்க ஃபகத் ஃபாசிலுக்கு, அதனால இவர் தேர்றாப்ல. இது எதுக்காக இந்த சரக்கடிக்கிற சீன் இந்த மாதிரி சீன்லாம் வந்து அன்வான்டடா வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு பாட்டு எழுதி விட்டாங்க, அதாவது குட்டியும் பத்தல புட்டியும் பத்தல அப்படின்னு ஒரு பாட்டு எழுதி பாட்டுக்காகவே இந்த சீன்ஸ் எல்லாம் அன்வான்டடா வச்சு ஒரு அரை மணி நேரத்தை ஓட்டியிருக்காரு நம்ம லோகி அண்ணன் அப்படின்னு தான் சொல்லணும்.
இதுல ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பிரபஞ்சன் அவர்கள் அந்த ஒரு குடோன் ஒன்று காட்டுவாங்க, ஓல்டு ஆம்டு குடோன் சொல்லிட்டு, உள்ள ஃபுல்லா பழைய துப்பாக்கியா இருக்கும், இதை வந்து பல ஏக்கர்கள் இருக்கும், அதுக்குள்ள வந்துட்டு அந்த ட்ரக்கோட மெட்டீரியல் எல்லாத்தையும் அடிக்க வச்சுட்டேன் அப்படின்னு யாருக்கோ ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. அவர் சொல்றாப்புல, இது வந்து யாரோடதுன்னு தெரியல, இந்த இடம் யாருக்குமே தெரியாது, ஆனால் உள்ள வந்து லைட் எரியுது, ஃபேன் எரியுது, ஃப்ரிட்ஜு ஓடுது, டிவிலாம் ஓடுது, பட் யாருமே இல்லைங்க, நம்ம மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ இடத்த கரண்ட் பில் கட்டி வச்சிருக்கவங்க இருக்கேன், இவங்க போய் திறந்துட்டு உள்ள போய் பொருள்லாம் வச்சுக்கோங்க, யாருக்கும் தெரியாதான், இதெல்லாம் நான் நம்புற மாதிரி அங்கே இருக்கு, இதெல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. அதை விட அருமையான விஷயம் என்னன்னா, அவர் அவரே கொள்ற மாதிரி ஒரு பாம் பிளாஸ்டர் செட் பண்ணியிருந்தாப்புல, ஒரு காலை மட்டும் விழுகிற மாதிரி காட்டியிருந்தாங்க. ஏன் டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து கண்டுபிடிக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு மக்காவா போலீஸ் இருக்காங்க அப்படின்றத என்னோட கேள்வி. அதுலேயும் ஒரு நல்ல ஒரு விளம்பரம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஷூக்கு வந்து ஒன்றுமே இருக்காது, அந்த இடத்துல மட்டும் பேட்டா ஷூ வாங்குங்க, தீல கருகாது, இல்லை விகேசி லைட், நீங்கள் இப்போ வந்து எங்கே வேணாலும் போகலாம், அவ்வளோ சேஃப்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, நல்லா இருந்திருக்கும். அதாவது ஒரு ஃபயர் அண்ட் சேஃப்டி ஷூக்கு எப்படி விளம்பரம் எடுக்கணுமோ அதை எடுத்திருக்காங்க. அது என்ன பிராண்டு அப்படின்னு தெரிஞ்சா நல்லா சேல்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. இதை விட ஒரு சீனில் நம்ம கமல்ஹாசன் சார் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருப்பாப்புல, இந்த லாஜிக்கை யார் யோசிச்சாங்கன்றது எனக்கு சத்தியமாக தெரியும்னா, ஒரு பையன் இறந்தப்ப அந்த குழந்தை வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும், அந்த குழந்தைக்கு பாவம் சவுண்ட் அதிகமாக வந்தால் செத்து போகும், அந்த குழந்தைக்கு அது என்ன வியாதின்னா, அது வந்து நெஞ்சுக்குள்ளே ஹார்ட் அட்டாக்கோ வியா அப்படின்னு ஒரு வியாதி, இறந்துடும், சரி ரைட்டு ஓகே, எல்லோரும் ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அது ஸ்டார்டிங்கிலே ஏமா சத்தம் போடாமல் உள்ள அழுங்கன்னு சொல்லியிருக்கானா, அதே மாதிரி பெத்த தாய்க்கு தெரியாத இப்படி ஒரு வியாதி இருக்காது, ஆனால் இவருக்கு மட்டும்தான் தெரியும். உள்ளே போந்து அவங்க எல்லாம் கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்கப்ப இந்த சவுண்டு வந்து பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பூந்தொட்டியை தூக்கி டமால் உடைக்கிறாப்ல, ஆக்சுவலா அதுக்கு அந்த குழந்தை சாலாட்டி இவர் போட்டு உடைச்சதுக்கு செத்துருக்கேன். சந்தனம் அப்படின்ற ஒரு பெரிய ட்ரக் டீலர், இவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இவர் அரெஸ்ட் பண்றதுக்கு போறாங்க. பயங்கரமான டீம், எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் தான் போறாப்ல. இவங்க நியாயமா பார்த்தாவே, அதாவது லைசன்ஸ் பிடிக்கிறதுக்கே ரோட்டு முக்கில் ஒரு பில்லாவையும் பெரிய டானையும் பிடிக்கிற மாதிரி 100, 150, 10 வண்டியில போட்டுட்டு ஒரு 100, 150 பேர் நிக்கிறாங்க. ஆனா வந்துட்டு இவங்களை பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு பிசியை மட்டும் அனுப்புறாங்கலாம், அவரும் போய் ஒத்தைக்கு ஒத்தையா ஆட்டோல கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காப்ல. பிசிக்கு வந்துட்டு தனியா போறப்ப இத்த தண்டி துப்பாக்கி யாராச்சும் தூக்கிட்டு நடந்து போய் நீங்க பாத்திருக்கீங்களா, ஆனா இந்த படத்தில் நடந்திருக்கும், அப்போதான் வந்து சுட முடியும், சுட்டுட்டு அவர் வந்து தலையில் கவுந்ததுலேருந்து பின்னாடி டாட்டோவை காமிச்சு எந்திரிச்சு வர முடியும். அதாவது சீனை எழுதி விட்டாங்க, இதை எப்படியாச்சும் வச்சே ஆகணும் அப்படின்றக்காகவே வச்சிருக்காரு நம்ம லோகியனே. எந்த பயனும் இல்லை இந்த படத்திலேயே, சந்தானம் கேரக்டர் தான் வெயிட்டாக காட்டணும் அப்படின்னு நம்ம மினியட்லி என்ன முடிவு பண்ணிட்டார் போல. ஏன்னா வந்துட்டு இவர் வந்து எதையும் தாங்கக்கூடிய ஆள், எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஃபேஸ் பண்ணுவார் அப்படின்றத காட்டணும் முடிவு பண்ணிட்டாப்புல. மற்ற டேரக்டராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பல பெரிய டான்களை குத்தி கொலை பண்ணுற மாதிரி துப்பாக்கியில் சுடுற மாதிரியும் காட்டி வெயிட்டேஜ் ஏற்றிருப்பாங்க. ஆனால் இவருக்கு இந்த விஷயத்தில் ஒரே இதில் காட்டணும் அப்படின்றக்காக மூணு பொண்டாட்டியை கட்டின மாதிரி காட்டியிருக்காப்புல. அதாவது ஒரு வீட்டில் மூணு பொண்டாட்டியை சமாளித்தானாவே உலகத்தில் உட்காந்து எல்லாத்தையும் சமாளிப்பான் இவன், வந்து டானுக்கெல்லாம் டான் அப்படின்ற விஷயத்தை இது மூலியமாக காட்டியிருக்காப்புல. இந்த படத்தோட இன்டர்வல் சீனில் வந்துட்டு கமல் சார் அந்த ஃபேஸை ரிவீல் பண்ணுறாரு தெரியுமா, அந்த ஃபகத் வாசியில் கூட அரே முடிஞ்சா காமியா, ஆம்பளையாக இருந்தால் நீ காமியாவே காமிச்சுத்தேன் பாரு அப்படின்ற மாதிரி உசி பேத்துட்டு மூஞ்சிய கழட்ட வச்சிருவாப்புல. அப்போ வந்து அந்த மொபைலில் ஒரு ஆப்பில் வந்துட்டு பார்க்குறாப்புல மனுஷன், இதில் நானே மெய் சிலுத்து போயிட்டேன், அதாவது இவர் பார்த்த உடனே எல்லாத்துலேயுமே தெரியுது, அடுத்த மொபைலில் தெரியுது, அங்கே ஃபோனை ஆன்லைன் பண்ணல ஓடுத்தேன், அவன் ஸ்க்ரீனில் ஓடிக்கிட்டு இருக்கு, அதே மாதிரி கல்யாணத்தில் ஒரு ஸ்க்ரீன் இருக்குது அதில் ஓடுது, ட்ரெயினில் ஓடுது, வசந்த் அண்ட் கோவில் இருக்க எல்லா டிவிலையும் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி எந்த ஆப்புன்னு தெரியல, அப்படி இருந்துச்சுன்னா எல்லா பேருக்கும் இப்போ நியூஸ்க்கு ரிப்போர்ட்டர்ஸ்க்குலாம் நல்லா யூஸ் ஆகும், டக்குன்னு உடனே பார்த்து சொல்லிட்டேன், ஊருக்கே அந்த நியூஸ்லாம் பரவாயில்லை, நாங்களும் அந்த மாதிரி வீடியோ கிடச்சுன்னா நாங்களும் ஃபேமஸ் ஆயிரும், தயவுசெய்து யாருக்காச்சும் தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க, நாங்களும் பார்த்து தெரிஞ்சு நடந்துக்குவோம்ல சார், அது வந்து செம்மையான ஆப்பா இருந்துச்சு. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. இப்படி காப்பிலையும் லாஜிக்கே இல்லாமல் படம் எடுக்கிறதுலையும் இன்னைக்கு வந்து நம்ம அட்லி என்னவே விஞ்சிட்டாரு, அதனால இவருக்கு நம்ம கொடுத்த அந்த மினி அட்லி அப்படின்ற டைட்டில் வந்து ரொம்ப சிறுமையாக தெரியுதுங்க. அதனால இவருக்கு மினி அட்லியில இருந்து அட்லி மேக்ஸ் ப்ரோ அப்படின்னு ப்ரொமோஷன் கொடுக்குறோம். இந்த விஷயத்தில் இந்த டைட்டில் கொடுத்ததுக்கு எங்கள் சேனல் சார்பில் நாங்கள் ரொம்பவுமே சந்தோஷப்படுறோங்க. இன்னிலேருந்து நம்ம லோகி அண்ணே அட்லி மேக்ஸ் ப்ரோ. நமக்குலாம் வீட்டில் ஏன் சொத்து சேர்த்து வைக்கல சொல்லு, அதான் வாயை குத்துருக்காங்களா, அதே தான்.